வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குநரான நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன். உங்களுடன் நான் தனுஷியா ஞானசேகரன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். தரம் 10-க்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு பாதுகாப்பு தொடர்பில் தெளிவுபடுத்தும் விரிவுரைகளை முன்னெடுப்பதற்கு கல்வி அமைச்சர் தீர்மானம். உத்தியோகபூர்வ முத்திரைகளை சட்டவிரோதமாக வைத்திருந்த கிழக்கு ஆளுநரின் பாதுகாப்பு அதிகாரிக்கு பிணை. மாரக்கம் பிரதேசத்தில் வீடொன்று சோதனை, ஒருவர் கைது. அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான வர்த்தக உடன்படிக்கை சாத்தியமாகும் அறிகுறி. இனி விரிவான செய்திகள். கிழக்கு மாகாண ஆளுநர் எம்எல்ஏ இஸ்புல்லாவின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு அதிகாரி ஒருவரை 10 லட்சம் ரூபா பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுவிப்பதற்கு கொழும்பு மேலதிக நீதவான் லோசனா அபிவிக்ரமர் நேற்று உத்தரவிட்டார். சட்டவிரோதமாக முன்னாள் அமைச்சர் இஸ்புல்லா மற்றும் போலீஸ் அத்தீட்சகர் ஒருவர் உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் 5 உத்தியோகபூர்வ முத்திரைகளை தம்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவருக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எம்எம் ரிஸ்வின் எனும் பெயருடைய குறித்த போலீஸ் அதிகாரிக்கு சொந்தமான முகத்துவாரத்தில் உள்ள வீட்டை பரிசோதித்தபோது அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் போலீஸ் அதிகாரி பிரியந்த ஜாயசூரி உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகள் சிலரின் பெயரில் தயாரிக்கப்பட்டிருந்த முத்திரைகள் மற்றும் முன்னாள் அமைச்சர் இஸ்புல்லாவின் பெயரில் தயாரிக்கப்பட்டிருந்த முத்திரையுடன் மொத்தமாக 5 முத்திரைகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருந்தன. வழக்கு எதிர்வரும் 28 ஒத்திவைக்கப்பட்டு மேலதிக நீதவான் உத்தரவிட்டுள்ளார். தரம் 10-க்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு பாதுகாப்பு தொடர்பில் தெளிவுபடுத்தும் விரிவுரைகளை முன்னெடுப்பதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. நாட்டில் தற்போதைய நிலையில் பாடசாலைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் தொடர்பில் சிரேஷ்ட மாணவர்களுக்கு பாரிய பொறுப்புள்ளதாகவும் அமைச்சின் மேலதிக செயலாளர் எம் எம் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த விரிவுரைகளின் மூலம் அந்த பொறுப்பு குறித்து விளக்கமளிப்பதுடன் சந்தேகத்துக்கிடமான நபர், சந்தேகத்துக்கிடமான பொதி ஆகியவற்றை கண்ணுற்றால் அது குறித்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் தெளிவுபடுத்த உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரிவினைவாத செயற்பாடுகளில் ஈடுபடுவோரிடமிருந்து விலகி இருத்தல், நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்தும் மாணவர்களுக்கு இதன்போது தெளிவுபடுத்தப்பட உள்ளது. இதேவேளை எதிர்வரும் திங்கட்கிழமை பாடசாலைகள் திறக்கப்பட உள்ளதுடன் பாடசாலைகளுக்கு விசேட பாதுகாப்பு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். இதன் பிரகாரம் பாடசாலைகளுக்கு தலா 1 போலீஸ் உத்தியோகத்தரை கடமையில் ஈடுபடுத்தப்படவுள்ளார். இலங்கை ராணுவத்திற்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்றிரவு மாரகம பிரதேசத்தில் வீடொன்று சோதனையிடப்பட்டுள்ளது. நேற்றிரவு 10 மணியளவில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனையின் போது இலங்கை ராணுவத்தின் மாரகம போலீசாரும் இணைந்து கொண்டனர். குறித்த வீட்டிலிருந்து ராணுவத்தின் சீருடைக்கு சமனான ஆடைகள் சில கைப்பற்றப்பட்டுள்ளன. வீட்டில் இருந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் மாரகம பிரதேசத்தில் ஆடை விற்பனையில் ஈடுபட்டிருந்த ஒருவர் என தெரிவிக்கப்படுகின்றது. ஹிக்கடுவ கட்டுக்கோடிய பிரதேசத்தில் துப்பாக்கியொன்று தவறுதலாக இயங்கியதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த ஒருவர் காயமடைந்துள்ளார். 2 துப்பாக்கிகளுடன் மேலும் ஒருவருடன் மோட்டார் சைக்கிள் ஒன்றில் பயணித்துக் கொண்டிருந்த போது குறித்த நபர் இவ்வாறு விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிகளுடன் சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். இவர்கள் இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாதாள உலகக்குழு அங்கத்தவர் ஒருவரின் சகாக்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை ஜாயில ஏக்கில பிரதேசத்தில் உள்ள தனியார் இரும்பு கம்பி தொழிற்சாலை ஒன்றில் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையில் சுமார் 800 ரவிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்துடன்
ஒட்டி 56 ரக துப்பாக்கிக்கான 100க்கும் அதிக ரவிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நீர்கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்றிரவு சோதனை முன்னெடுக்கப்பட்டது. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களுடன் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் இணைந்துள்ளார். மிக சக்தி வாய்ந்த பனி சூறாவளியானது தற்பொழுது இலங்கைக்கு வடகிழக்கு வங்காள விரிகுடாவின் மேற்கு பகுதியின் மத்தியில் யாழ்ப்பாணத்திலிருந்து சுமார் 1140 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது நாட்டை விட்டு அப்பால் வடக்கு வடகிழக்கு திசையினூடாக நகர்கின்றது. ஆனபடியினால் இலங்கைக்கு இதன் தாக்கமானது படிப்படியாக குறைவடையக்கூடும். நாட்டுக்கு மேலாக குறிப்பாக வடக்கு வடமத்திய வடமேல் தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். மத்திய சப்ரசமூக மேல் வடமேல் தென் மற்றும் ஊவ மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இப்பிராந்தியங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும். கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் மன்னார் மாவட்டத்தின் பல இடங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இது சம்பந்தமாக எமது திணைக்களத்தினால் அவ்வப்போது வழங்கப்படுகின்ற அறிவுறுத்தல்களை பொதுமக்களும் மீனவ சமூகத்தினரும் கடல்சார் ஊழியர்களும் கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இக்கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். மன்னார் தொடக்கம் காங்கேசந்துறை ஊடாக திருகோணமலை வரையான அத்துடன் அம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் ஊடாக மட்டக்களப்பு வரையான ஆழ்கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 70 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். ஆகையினால் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் மறு அறிவித்தல் கிடைக்கும் வரையில் கடலுக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மன்னார் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக பொத்துவில் வரையான கரையை அண்மித்த கடல் பிராந்தியங்களில் நாளை வரையில் கடல் அலைகள் 2.5 தொடக்கம் 3.5 மீட்டர் உயரத்துக்கு மேலெழக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இது தரைப்பிரதேசத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது